நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தென்மேற்கு பருவமழை கால பேரிடரை எதிர்கொள்வதற்கான ஆயத்தப் பணிகளை எதிர்கொள்வது குறித்து அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு அறிவுரை வழங்கினார். திமுக ஆட்சியை கவிழ்ப்பது பாஜகவின் நோக்கமல்ல என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சேலம் வழியாக செல்லும் 8 எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் 2 வகுப்பு படுக்கை வசதி பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 134 குறைந்து ரூபாய் 2377 விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு வியாபாரிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பொது விநியோக திட்டத்துக்கு பாமாயில் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வட மாநிலங்களில் இருந்து வரும் மாணவர்களால் தமிழக கல்வி நிறுவனங்களில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக என்றுமே வளர முடியாது, அந்த கட்சிக்கு கொள்கையே கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலம் இதுவரை அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். விடுதலை பெற்ற 75வது ஆண்டையொட்டி நடத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு யாத்திரை டெல்லியில் நிறைவடைந்தது. 15 கோடி பேருக்கு முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்தி உத்தரப்பிரதேசம் சாதனை படைத்துள்ளது. உலக செய்திகள். இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கும் பணம் இல்லை எனவும் நாடு கடுமையான பஞ்சத்தை நோக்கி செல்வதாகவும் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் வீரர்களை கத்தியால் தாக்க முயன்ற பாலஸ்தீன பெண் சுட்டுக் கொல்லப்பட்டார். வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்திரேலியா மந்திரி சபையில் 13 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். குரங்கு காய்ச்சலை முழுமையாக கட்டுப்படுத்துவது சந்தேகம்தான் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.